வெல்கம் பேக் டு சூப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி, அது எங்கள் நேட்டிவ் கும்பகோணத்தோட ஃபேமஸான ரெசிபியை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுதான் கடப்பா. ஃபஸ்ட்டு ஒரு காக்கப்பு பாசிப்பருப்பை ஒரு 1.5 கப் 2 கப் தண்ணி ஊற்றி அதுலேயே ஒரு உருளைக்கிழங்கு இல்லை 2 உருளைக்கிழங்கு, சின்னதாக இருந்தால் 2-3 கூட போடலாம், ஆனால் பெருசாக இருக்கிறதுனால 1 கிழங்கு போட்டிருக்கேன். விசில் வச்சு ஒரு 2 விசில் வரணும். இந்த கடப்பாங்கிறது எதனால் அந்த பேர் வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த காலத்தில் கடப்பான்னு ஒரு ஃபேமஸான குக்கு இருந்தாராம். இப்போ வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிட்டேன், தக்காளி பொடி பொடியாக நறுக்கிட்டேன், தேங்காய் கசகசா ஏற்கனவே ஊற வச்சது, ஒரு 1/2 கப் தேங்காய், அதோட அந்த ஊற வச்ச கசகசா, பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பொட்டுக்கடலை 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை போடலாம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், போட்டு நல்லா அதை அரைச்சிருங்க. நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கணும். அதாவது அந்த காலத்தில் இது வந்து தஞ்சாவூர் ஜில்லா தான், கும்பகோணம்னா தஞ்சாவூர் ஜில்லாவில் இருந்தது, அது சோழ மன்னர்களோட ஆட்சியில் இருந்தது. அது நிறைய ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் நம்ம தஞ்சாவூர் ஜில்லாவில் பார்க்கலாம். கோயில்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெயை காய வச்சுட்டு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் பெருங்காயம் 1 பூண்டுப்பல் போதும், அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா போட்டு வதக்கணும். அந்த சோழர் மன்னர்களுக்கு ஒரு சமையல்காரர் இருந்தார், அவர் தான் கடப்பா. அவர் விதவிதமாக புது விதமாக நல்ல புதுசு புதுசாக சமையலை கண்டுபிடிப்பாராம். அந்த சோழ மன்னர்கள் வந்து நம்ம நிறைய போய் போர் செஞ்சு நிறைய இடத்த ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கங்கே போயிட்டு அங்கங்கே சமையல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசு புதுசாக எந்தெந்த ஏரியாலாம் கைப்பற்றுறாங்களோ அந்த ஏரியாவுக்கான சமையல்லாம் புதுசாக ட்ரை பண்ணுவாராம். தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும், தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சதை எடுத்து தோல் உரித்து வச்சுக்கோங்க. உப்பும் போட்டு அரைச்சிங்கன்னா, உப்பும் போட்டு வதக்குனிங்கன்னா கொஞ்சம் வேகமாக நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா, அந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிடணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போக நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிடுங்க. பச்சை வாசம் போனோடனே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கடப்பாங்கிறவர் வந்து நிறைய சமையல் செஞ்சார், அவர் பேர்லேயும் அந்த சமையலையும் வச்சாங்கம்பாங்க. அவர் செஞ்சதில் ஒரு நல்ல வித்தியாசமான ரெசிபி தான் இது. இப்போ அந்த மிக்சி கப்பியை கழுவி தண்ணியை ஊற்றிட்டேன், ஒரு 2 கப் தண்ணி ஊற்றலாம். மஞ்சத்தூள் போட்டதுனால நமக்கு கலர், சில பேர் ஆனால் மஞ்சத்தூள், அதாவது ட்ரெடிஷ்னலாக மஞ்சத்தூள் போட மாட்டாங்க. ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளையாக தான் அங்கே சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு அந்த கடப்பாக வந்து அவருக்கு அப்புறம் இந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிட்டேன், அப்புறம் வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவருக்கு அப்புறம் அந்த இந்த டிஷ்ஷுக்கு வந்து கடப்பானே பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான ஹிஸ்ட்ரியாக என்னன்னு எனக்கு தெரியல. கும்பகோணத்தில் வந்து இந்த கடப்பாவே வந்து பீரியட் ஆக ஆக அதோடய ரெசிபி பயங்கரமாக மாறி இருக்குது. இப்போயே கும்பகோணத்துலேயே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஆனால் இந்த ஹோட்டல்லாம் அங்கே அதெல்லாம் வெங்கட்ரமணா ஹோட்டல்லாம் கடப்பாவுக்கு ரொம்ப ஃபேமஸ். அங்கே போனால் இங்கே வந்து இது வந்து இட்லிக்கு தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, தோசையோடு சாப்பிடுவாங்க, சப்பாத்தியோடு சாப்பிடுவாங்க, பொங்கலோடு சாப்பிடுவாங்க, பூரியோடு சாப்பிடுவாங்க. எல்லா தொடியும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பூரி பொங்கல் வடை எல்லாத்துக்கும் அங்கே கும்பகோணத்தில் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஹோட்டல்லையும் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் கேட்டிங்கன்னா சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதை செஞ்சு பாருங்கள்.
எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதுவே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க, ஏன்னா காலப்போக்கில் அது மாறிடுச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய கூட்டத்துக்கு சமைக்கணும், இல்லை ஒரு கெஸ்ட்டு நிறையா இருந்தாங்கன்னா இது செஞ்சிங்கன்னா நல்லா காணும், நிறையா வரும். ஸோ எவ்வளோ வேணாலும் சர்வ் பண்ணலாம். ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ரொம்ப பெஸ்டானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.